அனைவருக்கும் வணக்கம் நம்ம டெய்லி பிலம் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் கரண்ட் அவர் ஆர்டிஸ் பார்க்குறோம் இன்னைக்கு என்ன இம்பார்ட் ஆர்டிகல் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம் ஸோ முதல்ல பார்த்தோம்னா வத்வான் துறைமுக திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வத்வான் துறைமுகம் அப்படிங்கிறது எங்கே வரப்போகுது அப்படின்னா நமக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் வரப்போகுது சரிங்களா ஸோ இந்தியாவில் அடுத்த போர்ட்டாக இதை டெவலப் பண்ண போகிறாங்க ஒரு ஃபீல்டு போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க கிரீன் ஃபீல்டு போர்ட் அப்படின்னா ஒரு கிரீன்ஃபீல்ட் இந்த சென்ஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு ஒரு தரிசு நிலத்திலிருந்து ஒரு விஷயத்த புதுசாக கட்டினாங்க அப்படின்னா அது வந்து கிரீன்ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம் தமிழகத்தில் கூட பரந்தூரில் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அப்படிங்கிறது கொண்டு வர போறாங்க அப்படின்னா கிரீனா இருக்கக்கூடிய ஏர்போர்ட் கிடையாது கிரீன் எனர்ஜி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏர்போர்ட் கிடையாது கிரீன்ஃபீல் அப்படின்னா புதுசாக ஒரு இடத்துல இருந்து கட்டக்கூடிய விஷயத்தை தான் கிரீன்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த கிரீன்ஃபீல்டு போர்ட் அப்படிங்கிறது வரப்போகுது ஸோ வத்வான் துறைமுகம் உலகத்தரம் வாய்ந்த கடல்வழி நுழைவு வாயிலை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படிங்கிறது தான் நமக்கு அதனுடைய நோக்கமாக கொடுத்துருக்காங்க சோ இந்த துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பெரிய கொழுக்கலன் கப்பல்கள் அதி பெரிய சரக்கு கப்பல்களுக்கு இடமளிப்பதன் மூலம் நாட்டின் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் வளர்ச்சி பெருகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க லாஜிஸ்டிக்ஸ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது இந்த போர்ட்டோட சிறப்பு அம்சங்களாக இருக்கு அடுத்தது தகானு நகருக்கு அருகில் அமையவுள்ள பத்வான் வத்வான் துறைமுகம் இந்தியாவின் மிகப்பெரிய ஆழ்கடல் துறைமுகங்களில் ஒன்றாகவும் சர்வதேச கப்பல் வழித்தடங்களுக்கு நேரடி இணைப்பை வழங்குவதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பார்த்தோம்னா நமக்கு ரிட்சி சிப்பிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு டீப் சி போர்ட்டாகவும் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் அந்த ஆழ்கடல் துறைமுகம் அப்படிங்கிற பாயிண்ட்ல நமக்கு சொல்ல வராங்க மற்றபடி பார்த்தோம்னா இதன் மூலம் போக்குவரத்துக்கான நேரம் மட்டுமின்றி செலவுகளையும் கணிசமாக குறைக்கலாம் அப்படின்னு நம்ம பிரதமர் சொல்லியிருக்காரு அதாவது இந்தியா வந்து லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி அப்படிங்கறத டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த லாஜிஸ்டிக்ஸ் பாலிசியில் பார்த்தோம்னா இந்தியாவோட கண்டெய்னர் ஹேண்டிலிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறதா முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு கண்டெய்னர் ஹேண்டிலிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் ஏற்றுமதி அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு டீம் வந்து புதுசா ஒரு ஹை டெக்னாலஜியில இப்போ இருக்கக்கூடிய உலகத்தரத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சரியாத் துறைமுகம் மகாராஷ்டிராவில் வரப்போகுது அடுத்ததா பார்த்தோம்னா தங்கம் வென்றார் இந்தியாவின் அவனி லேக்ரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது பேராலிம்பிக்ஸ் போட்டிகள் நமக்கு பாரிஸ் நகரத்துல நடந்துட்டு இருக்கு இந்தியாவை சேர்ந்த எண்பத்தி நான்கு பேராலிம்பிக் வீரர்கள் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம டோக்கியோ பேராலிம்பிக்ஸ்ல தான் இது வரைக்கும் அதிகமான மெடல்ஸ் வந்து வின் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட பத்தொன்பது மெடல்ஸ் வந்து வின் பண்ணிருக்கோம் அந்த பத்தொன்பது மெடல்ஸை இந்த தடவை நம்ம கிராஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு அந்த வகையில் பேராலிம்பிக் போட்டிகள் ஆரம்பிச்ச முதல் நாள்லயே இந்தியா வந்து நான்கு பதக்கங்களை வந்து வின் பண்ணியிருக்காங்க அதுல முக்கியமா பார்த்தோம்னா அவனி லேக்ரா ஷூட்டிங்ல இவங்க வந்து கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகேவா கோல்டு மெடல் இன் ஷூட்டிங் ஓகேவா இவங்க பாரிஸ்ல ஐ மீன் டோக்கியோல நடந்த பாராலிம்பிக் போட்டிகள்லையும் வந்து கோல்டு வின் பண்ணியிருப்பாங்க ஷூட்டிங்ல ஸோ இதன் மூலியமா அடுத்தடுத்த ஒலிம்பிக் பேராலிம்பிக் போட்டிகள்ல தங்கம் வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமை யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவனி லேக்ரா அப்படிங்கிற இவங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ நேற்று நான்கு பதக்கங்களை நம்ம வின் பண்ணியிருந்தோம் வேற என்ன பதக்கங்களை நம்ம வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஷூட்டிங்ல அவனி லேக்ரா கோல்டு மெடல் வாங்கியிருந்தாங்க அதே பிரிவுல வெண்கல பிரிவு வாங்கியிருக்காங்க ஐ மீன் வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மோனா அகர்வால் அப்படிங்கிறவங்க வெண்கல பதக்கம் வந்து ஷூட்டிங்கில் வந்து வின் பண்ணிருக்காங்க இதுவே ஆடவர் ஷூட்டிங்கில் வந்து பார்த்தோம்னா ஆடவர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில வந்து பார்த்தோம்னா நமக்கு மணிஷ் நர்வால் அப்படிங்கிறவர் சில்வர் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காரு சரியா மணிஷ் நர்வால் சில்வர் வந்து வின் பண்ணிருக்காங்க நாலாவதாக பார்த்தோம் அப்படின்னா பிரீத்தி பால் அப்படிங்கிறவங்க தடகள போட்டியில ஒரு பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க சரியா ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் நாள்லேயே வந்து நான்கு பதக்கங்களை வின் பண்ணிருக்காங்க கண்டிப்பாக இந்த டைம் நம்ம அந்த பத்தொன்பது மெடல் அப்படிங்கிற கவுண்டை தாண்டிடுவோம் அப்படிங்கறதா எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு ஸோ ஒவ்வொரு டைம் யார் யாரெல்லாம் பதக்கம் வின் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிடலாம் சரிங்களா இன்னைக்கு டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆர்டிகல்ஸ் பார்த்தோம் ரெண்டு பேர் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டண்டா இருக்கு நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம் தேங்க்யூ